உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அங்க பாருங்க, அவளே வரா. இப்போ பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். சுபா, சொல்லுங்க. எங்க போறேன்? ஆமா, கையில என்ன இருக்கு? அது காவியாவுக்கு குடிக்கிறதுக்கு பால் கொண்டு போறேன். ஓஹோ, அப்படியா? சரி, அது இருக்கட்டும். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நெத்தில ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் வலிக்குது. நீ என்ன பண்ற? போயிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. போ போ போ. ஏய், எங்க போற? இல்ல, காவியா கிட்ட பாலை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். பால ஹேமா கிட்ட கொடு, அவ போய் காவியா கிட்ட கொடுப்பா. நீ போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ, ஹேமாவுக்கு எதுக்கு சரமோ? நானே போட்டு தரேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் குடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஏய், அதா ராகினி சொல்றால ஹேமா கொண்டு போய் கொடுப்பான்னு. அப்புறம் என்ன? அதானே, பாவம் அவங்க தலைவலிக்குதுன்னு தானே கேக்குறாங்க. எதுக்கு? உங்ககிட்ட நான் இந்த பாலை கொடுத்தா அதுல நீங்க ஏதாச்சும் கலந்து காவியா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. கொலகாரிங்க, அது நோய் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சுபா, நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். சூடு ஆறிக்கிட்டே இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க காவியாவை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு. 2 நிமிஷத்த மின்னல் மாதிரி டக்குன்னு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். போய் குடுத்துட்டு வந்து ராகினிக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. காவியா, காவியா, இந்த பாலக்குடி. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு காவியா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, ஒண்ணு இல்ல, விடுங்க. என்ன பாரு பாரு, அக்கா சொல்றேன்ல, என்ன பாரு. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? எல்லாம் இந்த வீட்டுல என்ன சுத்தி நடக்கிற பிரச்சனைய நினைச்சுதான்க்கா. என்னது, உன்ன சுத்தி பிரச்சனையா? என்ன சொல்ற நீ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.